மகாஜனங்களுக்கு வணக்கம் மேக்ஸில் கண்டோம் ஐயோ மேக்ஸா ஆமாம் அதே தான் சின்ன கிளாஸ் வரைக்கும் ஒன் பிளஸ் டூ ஈக்குவல் டு த்ரீன்னு இனிச்ச மேக்ஸ் தான் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ ஏபின்னு பெரிய கிளாஸ் வந்ததும் கசக்குது தண்ணியில் கண்டோம் தரையில் கண்டோன்னு பல கண்டத்தை கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இங்கே இருக்கிற நூற்றுல தொண்ணூறு பேருக்கு மேக்ஸில் தான் கண்டோம் என்னடா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஒரு இருபத்தி ஒன்று கூட பதினொன்று கூட்டி ஒன்றால் வகுத்தா எவ்வளோ வரும்னு ஒரு கேள்வியை வச்சா அட மொபைல் கேல்குலேட்டர் எடுத்து போட்டால் ஆன்சர் வரும்னு ஒரு பதில் வரும் கால்குலேட்டர் தான் குலசாமின்னு வாழ்ந்துட்டுருக்கிற இப்போது ஜென்ரேஷனில் அப்படியே ஒரு ரீவைன் போனோம்னா வரும் பாருங்கள் நம்ம ஸ்கூல் டேஸோட மேக்ஸ் கிளாஸும் மேக்ஸ் டீச்சர் அது ஏதோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எழுதி வச்ச மாதிரி மேக்ஸ் பீரியடும் பிடி பீரியடும் ஒன்றாவே வரும் மேக்ஸ் பீரியடை தாண்டி பிடி பீரியடுக்கு ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது ஏன்னா நமக்கு வாய்த்த மேக்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் அப்படி எலவு காற்று கிளி மாதிரி நம்ம பிடி பீரியடுக்கு காத்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பீரியட் பிடி தானே அது பிடி கிடையாது மேக்ஸ் ஏன்னா நான் அந்த பீரியடை கடன் வாங்கிட்டேன்னு ஆனந்தமாக நம்ம மேக்ஸ் டீச்சர் சொல்லிவிட்டு பிளாக் போர்டில் வலது கை கணக்கு போட அதை இடது கை அழிக்கன்னு ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போட்டுகிட்டே இருப்பாங்க டே இப்போ இது எழுதவா இல்லை கவனிக்கவான்னு நம்ம பக்கத்தில் உட்கார்ந்துட்டு நம்ம அன்பிற்குனே என் நண்பன்கிட்ட கேட்போம் டே எதாச்சும் பண்ணுடா இப்போ என்னை தூங்க விடுனான்னு கண்ணை திறந்துட்டே தூங்குவோம் அந்த ஜீவன் புக்கில் இருக்கிற எல்லா எடுத்துக்காட்டு கணக்கையும் டீச்சர் போட்டுருவாங்க மீதி இருக்கக்கூடிய அந்த பயிற்சி கணக்கெல்லாம் வீட்டு பாடம்னு நம்மகிட்ட தள்ளி விட்டுருவாங்க தெரியுதோ தெரியலையோ புரியுதோ புரியலையோ சரி டீச்சர் அப்படின்னு கோரஸ் பாடுவோம் எவனாச்சு நாளைக்கு போட்டுட்டு வருவான் அவனை பார்த்து காப்பி அடிச்சிடலான்னு ஒரு குருட்டு நம்பிக்கை தான் அடுத்த நாள் காலையில் வந்து மேக்ஸ் பீரியட் வரக்குள்ள அறக்க பறக்க வாங்கி காப்பி பண்ணி ஒரு வழியை வச்சுருவோம் மேக்ஸ் கிளாஸும் நடக்கும் கண்ணா நீ தூங்கடான்னு டீச்சர் கிளாஸ் எடுக்க கண்ணை திறந்துட்டே ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் போயிருப்போம் அவன் கிளாஸில் தூங்கிறது எந்திரிடான்னு நம்மளை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி கூப்பிட்டு இந்த கணக்கை போர்டில் போடுன்னு டீச்சர் சொல்ல இங்கே இருக்கிற முப்பது பேரில் நான் மட்டும்தான் கிடச்சனான்னு நம்ம டீச்சரை பார்க்க போட்டு தொலைன்னு டீச்சர் நம்மளை பார்க்கும் எங்கே தெரிஞ்சாதானடா மேக்ஸ் டீச்சர் ஒரு பக்கம் இப்படி இருக்க கிளாஸ் டாப்பர் பயங்கரமான ஒரு ஆளாக இருப்பான் டே இந்த பத்து மார்க் எப்படிடா போகிறதுன்னு நம்ம கேட்டால் டேய் இதுக்கு ஏன்சர் தேர்ட்டி ஃபோர்டான்னு சொல்லுவான் என்ன தேர்ட்டி ஃபோரா கடப்பாவி விடையெல்லாம் விடையெல்லாமாடா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன்னு இருக்கும் ஆனால் கடைசி வரைக்கும் அந்த விடை எப்படி வந்துச்சுன்னு மட்டும் சொல்ல மாட்டான் அந்த கல் நஞ்சிக்காரன் ஒவ்வொரு நாளும் மேக்ஸ் கிளாஸ் இப்படி போக என்னைக்காச்சும் ஒரு நாள் கடவுள் கண்ணை திறந்து நமக்கு ஒரு நல்ல செய்தி அனுப்புவார் அந்த ஒரு வாக்கியம் ஸ்கூல் டேஸை கடந்து வந்தால் ஒருத்த நாளை கூட மறக்க முடியாது ஹாப்பி இன்னைக்கு மேக்ஸ் டீச்சர் லீவ்டா அப்போ வரும் பாருங்க ஒரு சந்தோஷம் அதுக்கு ஈடு இணையே கிடையாது என்ன தான் மேக்ஸும் மேக்ஸ் டீச்சரும் கண்டானாலும் இந்த ரெண்டும் இல்லைன்னா நம்ம ஸ்கூல் டேஸ்க்கு ஒரு ஹாப்பியான எண்டிங்கே கிடையாதுங்க டே தாண்டா எங்களுக்கும் நடந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நீ என் இனமடான்னு ஆதங்கப்படக்கூடிய ஒவ்வொருத்தரும் இது லைக் பண்ணுங்கள் செத்தாலும் நமக்கு கணக்கு தான் வராது ஆனால் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வரும்ல அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் நன்றி